மக்களே, வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு ஊருக்கு வந்ததுலேருந்து. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு குட்டி விலாகாவது பண்ணணும்னு வெளியில் வந்து கிளம்பியிருக்கேன். நான் வந்து இந்த ஊருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆச்சு, ஃபுல்லாக மாற்றி எங்கேயாவது ஒரு வேலை ஏதாவது அப்படியே நேரம் போயிடுச்சு. ஸோ எங்கேயுமே நானும் எங்கேயும் வெளியிலையும் போகல, எதுவும் பண்ணவும் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு வீக்கெண்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு எங்கேயாவது போயே ஆகணும்னு சண்டை போட்டு பக்கத்தில் வந்து பொள்ளாச்சி வரைக்கும் வந்து இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா திருமூர்த்தி ஹில்ஸ்க்கு வந்து ஒரு போகலாம். எங்கேயாவது வந்து பக்கத்தில் இருக்கு ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, சும்மா வந்து ஒரு ஜாலியாக போயிட்டு வரலான்றதுக்காக இன்றைக்கி மத்தியானம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ சின்ஸ் இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் முடிஞ்சதுனால எல்லா இடமும் ஒரே டிராஃபிக்கு, அது இதுன்னு எல்லா குளத்துலேயும் வந்து பிள்ளையார விடுறாங்க. ஸோ அதுலேயே பாதி டிராஃபிக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிடுவோம். அண்ட் திருமூர்த்தி ஹில்ஸ் லாஸ்ட் டைம் நான் போனப்போ வந்து க்ளோஸ்டாக இருந்தது ஹெவி ரெயின்ன்றதுனால. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழந்து கட்டுது, சாரி வெயில் பொழந்து கட்டுது, அந்த மாதிரி ஒரு வெயில். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து முடிச்சா ஒரு 2-3 பிளேசஸும் கவர் பண்ணுவோம், அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ பொள்ளாச்சியோட பியூட்டியே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டு சைடும் தென்னை மரமாக இருக்கும். ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில் வந்து தென்னை மரம். இப்போ முன்னாடி கோயம்புத்தூர் சிட்டிலேயும் நிறைய இருந்துச்சு, பட் இப்போது மழை பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்ததுனால எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற மெயின் அழகு மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சைடு தான் இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டவுன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கேயாச்சும் மாதவாசன் ஒரு ஹோட்டல் இங்கே இருக்குன்றத பார்த்துருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடியே நான் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பொள்ளாச்சி சைடு இங்கே வந்தீங்கன்னா ரொம்பலாம் தேட வேண்டாம். மாதவாஸ், அப்புறம் இந்த கௌரி கிருஷ்ணான்ற ஒரு 2-3 வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாதவா மல்டி குவிசின் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கு. ஸோ இது வந்து 1 of the நல்ல குட் ஹோட்டல்ஸ் வந்து இந்த ஊரில். ஸோ நான் வந்து எப்பயும் வந்தேன்னா இங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ அங்கேயே போய்க்கலான்றதுக்காக இப்போ நான் அங்கே தான் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமூர்த்தி ஹில்ஸ்க்கு போக போகிறேன். இன்னும் ஒரு 20 kilometers நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஸோ ஒரு வழியாக இந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கட்டிட்டு இப்போ வந்து திருமூர்த்தி ஹில்ஸ் போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் ஒரு 10 minutes வந்து திருமூர்த்தி ஹில்ஸ் போயிடுவோம். அண்ட் ஆல்சோ திருமூர்த்தி ஹில்ஸ் பக்கத்தில் வந்து திருமூர்த்தி கோவில் இருக்கடா, கோவில் இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே போகிறதுனாலும் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அதையும் கவர் பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாக அப்படியே கிளைமேட் மாறிட்டே வருது. வெயில் கொளுத்தி எடுத்துருந்தது, இப்போது மலையை நோக்கி போக 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 செமையாக இருக்குது கிளைமேட்டு. ரோடு அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ரோடு. ஸோ யாருமே இல்லை ரோட்டில், நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம்.
ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்பாறை, லெஃப்டில் வந்து கொடைக்கானலோட தொடர்ச்சி மலை. திருமூர்த்தி ரீச் ஆயிட்டோம் நம்மாங்க. இப்போ மேலே வந்து மலை மேலே தானே ஏறணும். ஓகே, திருமூர்த்தி டேம் பிகாஸ் நான் வந்து பார்த்தது கிடையாது, இவங்க பார்த்துருக்காங்க. திருமூர்த்தி டேம் பார்த்தீங்கன்னா செம பெரிய டேம். இப்போ வந்து மேலே இப்போ என்ன விட இவங்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரியும். இறங்கி பார்க்கலாமா? ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் திருமூர்த்தி டேம். ஸோ வேறு லெவலில் இருக்க டேம், செம பெரிய டேம். நான் வந்து லாஸ்ட்டாக மைசூர் டேம் பார்த்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து வரணும்னு நினச்சிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். ஸோ வந்து டேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே எண்டில் அந்த மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேம் ரிசர்வாயர் தான். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழம் இல்லை இப்போ. ஸோ டேமோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மணலிங்கேஸ்வரர் கோயில் பின்னாடி, இது வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ். ஆக்சுவலாக பஞ்சமுக ஃபால்ஸ்னு வருது. இப்படி போகணும், இது வழியாக போகணும். பட் இப்போது மழை மேலே பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து போக முடியாது. ஸோ இது வந்து அந்த பஞ்சமுக ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே கேனால் அப்படியே இருந்து டேமுக்கு போகணும். ஸோ
ஷவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் அலோவ் பண்ணுறது இல்லை, குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நாங்களும் அப்படியே ஏமாந்து போன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேற. மேலே ஹில்ஸ்க்கு போக முடியல. ஸோ ப்ராபப்ளி அடுத்த தடவையாச்சும் வந்து போகணும், லைக் அடுத்த மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து மழை கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் மேலே போக முடியலனாலும் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டரோட ஃபோர்ஸும் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில், அம்மன்புரீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மங்கி ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டின்னு நினைக்கிறேன், நானும் திருப்பி போனதில்ல. ஸோ போனால் ஸோ வேறு ஒரு வீடியோலையும் அதை வந்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து ரெக்கமெண்ட் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.